மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி நபிசுல்லா அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் டாஸ்மாக் வச்சு நடத்துகிறாங்க, அதை வாங்கி குடிக்கலாமா? அதான் என்னோட கேள்வி. கவர்மெண்ட் எதை பின்பற்ற சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றுமாறு நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்படின்னா டாஸ்மாக்லாம் கவர்மெண்ட் தானே விற்கிது, அதை வாங்கி குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அடிப்படையிலே மது வந்து இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி உணவுகளுக்கு என்று, உணவு மட்டுமல்ல இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் எது அனுமதி எது தடை என்பதை இஸ்லாம் வந்து மிக தெளிவாக விளக்கியிருக்கு. அதில் குரானிலேயே இறைவன் தடை செய்து விட்டான், மது வந்து மிகப்பெரிய ஒரு கேடு, அதை வந்து அருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் அது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி கவர்மெண்ட்டு எதையெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க இப்படின்னு நபிகள் நாயகம் எந்த இடத்துலையும் உத்தரவு போடலை. ஆனால் என்ன சொன்னார்கள்னா, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று போதனை இருக்கிறது. கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சி முறைக்கு உட்பட்டது. இன்றைக்கி தமிழகத்தை ஒரு முதலமைச்சர் ஆளுகிறார் என்று சொன்னால் அந்த முதலமைச்சருக்கு கீழே நான் ஒரு குடிமகன். நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுட்டவங்க, உங்களுக்கு கீழே நாங்கள் வரமாட்டோம், நீங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இந்த பேச்சை வந்து ஒரு முஸ்லீம் பேசக்கூடாது என்ற தடை தான் எங்களுக்கு இருக்கு. நாம் எங்கு வாழ்கிறோமோ, ஒரு முஸ்லீம் எங்கே வாழ்ந்தாலும் சரி, அது எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை புரிய வைப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஏன்னா சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இப்படி இருக்குது, முஸ்லீம்கள் என்ன அவர்கள் வந்து அந்த தேசத்தில் ஆட்சியை பிடிக்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய இலக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நம்முடைய நாட்டை கூட 800 ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஆண்டிருக்கிறாங்கல்ல, முகலாயர்கள் 800 ஆண்டுகாலம் ஆண்டிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களை பற்றி ஒரு கணிப்பு என்னென்னு கேட்டால், இவங்க ஆட்சி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இவர்களுடைய நோக்கமே ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே உள்ளே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆயுதம் ஏந்த வேண்டும், அங்கே அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய இந்த நாட்டில் சங் பரிவார இயக்கங்கள், RSS போன்ற இயக்கங்கள் எல்லாம் எங்களை எதிரியாக பாவிக்குது. ஒருபோதும் நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ சமூக மக்களை நாங்கள் அப்படி பார்த்தது கிடையாது. ஒருவேளை ஒரு முஸ்லீமுக்கு அந்த பார்வை வரும் என்று சொன்னால், அவன் நல்ல முஸ்லீம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். அவன் மதத்தால் மனிதர்களை பிரிக்கிறான், ஏ நீ இந்து நீ தள்ளிப்போ, நீ கிறிஸ்துவ நீ தள்ளிப்போ என்ற பார்வை ஒரு முஸ்லீமுக்கு வரும் என்று சொன்னால் அவன் நல்ல முஸ்லீம் அல்ல. ஆனால் விதி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எங்களை எதிரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு கிடையாது, இந்த நாட்டிலே கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது. நாங்கள் உறுதியாக அதை நாங்கள் நம்புகிறோம். பல்வேறு விதமான பாதிப்புகளை இஸ்லாமிய சமூகம் பல கலவரங்களின் மூலமாக, பல உயிரிழப்புகள் இந்த நாட்டிலே ஏற்பட்ட போது கூட, இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரணாக இருந்தவர்கள் இந்து சமுதாய மக்கள் தான். அது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, நாடு விடுதலை பெற்ற பிறகாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம், இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய அருட்கொடை இந்த நாட்டிலே வாழுகிற பிற சமூக மக்கள், குறிப்பாக இந்து சமுதாய மக்கள். அதனால் எங்களுக்கு அந்த பார்வை கிடையாது. சங் பரிவார இயக்கங்கள் போன்ற, RSS போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இவங்களுக்கு இந்த நாட்டில் சலுகைகள் மத ரீதியில் கொடுக்கப்படக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்காத, அவர்களுக்கு என்று சிறுபான்மை என்கிற உரிமை அடிப்படையில் எதையும் கொடுக்காத, கல்லூரி கட்ட விடாத, பள்ளிக்கூடம் கட்ட விடாத என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து அவர்கள் பேசி வருவார்கள். எதற்காகன்னு கேட்டால், இப்படியே கொடுத்து 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 சலுகை கொடுத்தனா, எப்படி 800 ஆண்டுகாலம் அவங்க கையில் போச்சோ அப்படி இவர்கள் கையில் போயிடும் என்று மக்களுக்கு மத்தியில் இல்லாத ஒரு சித்திரத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. இதற்கெல்லாம் அழகாக பதில் சொல்லும் விதமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை தூதரவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்படு என்று சொன்னார்களே தவிர, எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லீமாகத்தான் அந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும், முஸ்லீம் ஆட்சியாளராக இருந்தால், அந்த நாடு முஸ்லீமினுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தால், இஸ்லாமிய சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் அதற்கு கட்டுப்படு என்று எந்த இடத்துலையுமே சொல்லலை நபிகள் நாயகம். கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது பொதுவாக இறை தூதரவர்கள் சொன்னது. அந்த கட்டுப்படுதல் என்பது என்னன்னு கேட்டால், அந்த ஆட்சி முறைக்கு கட்டுப்படுவது. சொத்துக்களை வாங்குறோமா, பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்பது நம்ம நாட்டினுடைய நடைமுறை, பத்திரப்பதிவு செய்யணும், நான் இந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டவன். வண்டி ஓட்டுறனா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், இது என் சொந்த வண்டி, அதில் இருக்கிற பெட்ரோல் என் பெட்ரோல், நான் எதுக்கு இந்த வண்டிக்குரிய ஃபார்மாலிட்டிஸை செய்யணும் அப்படிலாம் விட முடியாது. லைசன்ஸ் எடுக்கணுமா, எடுத்து தான் ஆகணும். ரினியூவல் பண்ணணுமா, ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். இன்சூரன்ஸ் போடணுமா, போட்டு தான் ஆகணும். இது ஆட்சி முறை, அதை நான் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். எனக்கு ஓட்டர் ஐடி மஸ்ட்டு, அப்போ தான் நான் ஓட்டு போட முடியும். இந்த நாட்டிலே நான் ஒரு குடிமகன், என் உரிமையை நான் பெறணும், நான் ஒரு ஓட்டர் ஐடியை போய் நின்று எடுத்துதாகணும்.
நீண்ட வரிசையில் நின்று அதற்காக சிரமப்பட்டு அந்த ஒரு அட்டையை வாங்கி என்னத்தை பெருசாக செய்ய போகிறோம் அப்படி நான் இருக்கக்கூடாது. நான் ஆட்சி முறைக்கு கட்டுப்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களுமே போடக்கூடிய சட்டத்திட்டங்கள், ரெட்டு போட்டால் நிற்கணும்னா நான் நின்றுடணும், க்ரீனு போட்டால் போனால் போகணும், இது ஆட்சி முறை. தம்பி என்ன கேட்டாங்கன்னா, டாஸ்மாகும் கவர்மெண்ட் தானே ஊற்றுது, அதையும் வாங்கி குடிச்சிட்டு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டியதானு கேட்குறாங்க. அவங்க விற்கிறாங்க. ஒரு ஆட்சியாளர் செய்யவே கூடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்படுதல் என்று சொன்னால் எது எது எனக்கு நல்லதோ, எது எனக்கு அனுமதிக்கப்பட்டதோ அதை தான் நான் செய்வேன். எது எனக்கு கேடு என்று என்னுடைய நம்பிக்கையின்படி இருக்கிறதோ அதை நான் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ரெண்டாவது, அரசாங்கமும் எல்லா வீட்டுக்கும் வந்து 2 லிட்டர் ஊற்றி கொடுத்துட்டு குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்தலை. அவன் கடன் திறந்து வச்சுருக்கிறான், விரும்புனா போய் குடி, விரும்புனா போய்கிட்டே இரு. வழிபாட்டு தலங்கள் இருக்குது இந்து சமுதாய மக்கள், இந்துக்களுக்கு கோயில், முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல், கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்குது. ஒவ்வொரு மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு தலம் இருக்கிறது. வழிபாட்டு தலம் எதுக்காக வச்சுருக்காங்க? உனக்கு அந்த நம்பிக்கை, அந்த மத நம்பிக்கை இருந்தால் போ வழிபடு, அங்கே உன் மனசை போய் அமைதிப்படுத்திக்க, அதானே நோக்கம். போய் தான் ஆகணும்னு கழுத்து பிடிச்சி யாரையும் தள்ள முடியுமா? நீ உள்ளே போய்தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அது நல்லதற்காக கெட்டப்பட்டிருக்கு, விரும்பியவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசாங்கம் டாஸ்மாக் போன்ற இடங்களை கெட்டதற்காக அவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய வருமானத்திற்காக. அதில் எவன் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதில் அவன் போவான். ஆட்சி முறைக்கு கட்டுப்படுதல் என்பது அவர்கள் செய்கின்ற, அவர்கள் துவக்கக்கூடிய எந்த ஒரு கேடு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதில் போய் விழ வேண்டும் என்பது அர்த்தமல்ல.